வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்னைக்கு நம்ம கிச்சனில் சம்மர் ஸ்பெஷலாக இளநீர் வச்சுட்டு ஒரு குச்சியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியானது. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இளநீர் பாப்ஸ்கள் செய்யறதுக்காக நான் எனக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் அரை கப், இளநீர் ஒரு இளநீரோட வழுக்க எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இளநீர் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பால் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன், பவுடர் சுகர் 2 டேபிள் ஸ்பூன். ஃபஸ்ட் இந்த இளநீர் எல்லா இந்த இளநீர் வழுக்கையை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த இளநீர் வழுக்கையெல்லாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக இளநீர் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இளநீர் வந்து மொத்தமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த இளநீர் வழுக்கையெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை நம்ம வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி இளநீர் வச்சு நான் செய்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காயும் தேங்காய் தண்ணியும் வச்சு கூட நீங்கள் இதில் செய்யலாம். இப்போ இது எல்லாத்தையும் வேறொரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற இந்த பால் பவுடர் இதை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சொல்லியிருந்தேன், இதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. இது உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சுட்டு நீங்கள் கலந்தீங்க அப்படின்னா கட்டி இல்லாமல் நல்லா ஒன்று போல் கலந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இளநீர் வழுக்கையை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் மொத்தத்தையும் நம்ம முதல்லே சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பால் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பேக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் என்ன பால் யூஸ் பண்ணுறோமோ அது கூட நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதோடய கன்சிஸ்டன்சி என்னன்றதை நான் காட்டுறேன். இந்த திக்னஸில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கோகோனட் மிக்சிங் ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து மோல்டில் விட்டுடலாம். மோல்டு இல்லைன்னா பரவாயில்ல, வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிண்ணங்களோ இல்லைன்னா குட்டி குட்டி டம்ளரோ இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்போசபிள் கப்பு இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் விட்டுக்கலாம். இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணதுக்கப்புறமா நடுவில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு அதில் வந்து ஸ்டிக் வந்து இன்செர்ட் பண்ணிடுங்க. இப்போ இதை ஒரு 10 hours நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். இப்போ நான் இதை ஃப்ரீசரில் வச்சு ஒரு 10 hours மேலேயே ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். நீங்கள் குறைஞ்சது 10 to 12 hours நீங்கள் வச்சா தான் ஐஸ் வந்து நல்லா செட் ஆகும். இப்போ இதை திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், ஐஸ் ரொம்பவே நல்லா செட் ஆகிருக்குது. இப்போ இதை வந்து உடனே டிமோல்டு பண்ண முடியாது. கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் இதை ஒரு 10 seconds வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஐஸ் மோல்டெல்லாம் முங்குற அளவுக்கு ஒரு 10 seconds வச்சு எடுத்தால் போதும். இங்கே பார்த்தீங்களா ஈஸியாக வந்துருச்சு. கொஞ்சமாக இந்த மாதிரி ட்விஸ்ட்டு பண்ணிவிட்டு எடுத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ரொம்பவே டேஸ்டியான இளநீர் குச்சி ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஐஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.